Hi friends, carbon and its compounds. கார்பனும் அதன் சேர்மங்களும் இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம ஆல்ரெடி அதுனா என்ன கொஞ்சம் எக்ஸாம் பேஸ்டாக எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நான் அப்போவே சொல்லியிருந்தேன் நம்ம வந்து இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவோன்னு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கார்பன் ஃபார்ம்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் டியூ டு. கார்பன் அதிகப்படியான கரிம சேர்மங்களை உருவாக்க காரணம் என்ன? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஐசோமெரிசம், கார்பனால் ஐசோமெரிசம் ஃபார்ம் பண்ண முடியும், மாற்றியம். அதாவது எத்தனால் என்றது C2H5OHனு எழுதலாம், C2H6Oன்னு எழுதலாம். ஸோ ஐசோமெரிசம் அதால் ஃபார்ம் பண்ண முடியும். allotrope, allotropeனா புறவேற்றுமை வடிவம். ஸோ அது மூலமாக தான் diamond, graphite, coal, charcoal, fullerene அதெல்லாம் நம்ம பார்த்தோம். C ஆப்ஷன் பாருங்கள், catenation, சங்கிலி தொடராக்கம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் பார்க்காதவங்க அது பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் தான் புரியும். ஸோ கேட்டினேஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், கார்பன் வந்து அதில் கோவல் அண்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகும்னு. இப்போ இந்த கேட்டினேஷனுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு வந்து இது புரியும். C8H18 இது வந்து கார்பன் ப்ரெசன்ட் ஆகியிருக்கு. ஸோ இதை வந்து பெட்ரோல் நம்ம சொல்லுவோம். இதில் வந்து இந்த கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி எப்படி வந்து உருவாகுது. ஸோ கேட்டினேஷன் உங்களுக்கு இங்கிலீஷில் புரியலைன்னா தமிழில் பாருங்கள், சங்கிலி தொடராக்கம் அப்படின்னா அது ஒரு செயின் ரியாக்ஷனாக போயிட்டே இருக்கும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா C8H18. ஸோ நான் C வந்து 5 வரைக்கும் எழுதியிருக்கேன், நீங்கள் வந்து 8 வரைக்கும் எழுதி அதை சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இது படி பார்த்திங்கன்னா H வந்து 18 வரைக்கும் ஃபில் ஆகியிருக்கும். ஸோ இதுதான் வந்து கேட்டினேஷன், ஒரு சங்கிலியாக ஒரு செயின் போல் ஃபார்ம் ஆகும். லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அதிகப்படியான கரிம சேர்மங்கள் உருவாக்க காரணம் என்ன பார்த்திங்கன்னா கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி தான். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம வேலன்சி அதை இணைத்திறன் அது வந்து ஒரு 4 தான் வந்து ஃபில் ஆகும். இதே allotropeஸ் பார்த்திங்கன்னா அதில் வந்து அதிக அளவு தான் இல்லை, டைமண்ட்னா டைமண்ட், கிராஃபைட்னா கிராஃபைட் அப்படின்னு தனித்தனியாக வந்துடும். ஐசோமெரிசம் பார்த்தினாலும் அதோட அந்த மாலிகுலர் ஃபார்முலா வந்து சேமாக தான் இருக்கும், ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் வந்து மாறி இருக்கும். ஸோ அதுனால் வந்து ஒரு செயினாக தான் போயிட்டு இருக்காது, லார்ஜ் நம்பராக ஃபார்ம் ஆகிட்டு இருக்காது. கேட்டினேஷனில் மட்டும்தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண மாதிரி லார்ஜ் நம்பர் போய்கிட்டே இருக்கும். செகண்ட் ஒன், இது வந்து அசர்ஷன் ரீசனில் கேட்டிருக்காங்க. டைமண்ட் இஸ் நாட் எ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ரீசன் பாருங்கள், இட் ஹாஸ் நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். கூற்று, வைரம் ஒரு மின்கடத்தி அல்ல, காரணம் இது தனித்த எலக்ட்ரானை பெற்றிருக்கவில்லை. இதுவும் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், வைரமில் வந்து அந்த 4 கார்பன் பாண்டிங் நல்லா டைட்டாக இருக்கும், அதனால தான் டைமண்டை கட் பண்ணுறது கூட ரொம்ப கஷ்டம். ஸோ எங்கேயாவது ஒரு கார்பன் ஒரு எலக்ட்ரான் ஃப்ரீயாக இருந்தால் அங்கே வந்து கரண்ட்டு கண்டக்ட் பண்ணும், ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இதே கிராஃபைட்டில் பார்த்திங்கன்னா 3 கார்பன்ஸ் தான் பைண்டாக இருக்கும், ஒரு இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதுதான் ஃப்ரீ எலக்ட்ரானாக மாதிரி அங்கே தான் கரண்ட்டு கண்டக்ட் ஆகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க, கூற்றும் கரெக்டு காரணமும் கரெக்டு. அண்ட் இந்த ரீசன்னால் தான் அதில் வந்து அந்த தனித்த எலக்ட்ரான் இல்லாத காரணத்தினால தான் அது ஒரு மின்கடத்தி எல்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டும் சரி, ஆர் ஆனது கூற்று ஏயின் சரியான காரணம். இதுதான் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முக்கிய வினாக்கள்னால் நீங்கள் இந்த வினாவை மட்டும் பார்க்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா சொல்ல வர எல்லா விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்தால் அதில் வந்து என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஐசோமெரிசம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, allotropeஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி தான் இங்கே பார்த்திங்கன்னா டைமண்டோட நம்ம கிராஃபைட்டை கம்பேர் பண்ணி சொன்னோம். ஸோ கிராஃபைட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு கொஸ்டின்னா அதை வந்து அப்படியே கொஸ்டினாக மட்டும் பார்க்காதீங்க, அதில் வேறு என்னென்ன தான் கற்றுக்கலான்னு அப்படி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா வேறு எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மீத்தேன் இஸ் த கார்பன் காம்பவுண்ட், இட்ஸ் மாலிகுலர் ஃபார்முலா யூஸ். மீத்தேன் ஒரு கார்பனை கொண்டுள்ள ஒரு மூலக்கூறு, அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? இதுவும் நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் தரேன், நீங்கள் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஸோ மீத்தேன்னா வந்து CH4. C ஆப்ஷன் பாருங்கள், C2H6 நான் அங்கேயே சொல்லியிருந்தேன், இது வந்து ஈத்தேன். அண்ட் D ஆப்ஷன் பாருங்கள், இது வந்து கார்பன் டெட்ரா குளோரைட். B ஆப்ஷன் மெத்தில் குளோரைடு. ஸோ அந்த H வந்து 1 ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக குளோரின் என்ற காம்பவுண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ மீத்தேனா CH4, ஈத்தேனா C2H6, புரோப்பேனா C3H8, பியூட்டேனா C4H10. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு கார்பன் வந்து கார்பன் 1 அதிகமாகவும் ஹைட்ரஜன் 2 அதிகமாகும். பியூட்டேனுக்கு அடுத்தது வந்து பென்டேன், அதுக்கடுத்தது ஹெக்ஸேன், அதுக்கடுத்தது ஹெப்டேன், அதுக்கடுத்து ஆக்டேன். இதளவுக்கு தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. எது கேட்டாலும் கான்ஸ்டண்ட்டாக மீத்தேனை CH4 வச்சுக்கோங்க. அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுட்டு எது கேட்குறாங்களோ ஒரு ஒரு கார்பன் அதிகப்படுத்தி பாருங்கள், ஹைட்ரஜன் ரெண்டு அதிகப்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இது வந்து நம்ம அவ்வளோ பார்க்கல, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் C4 பிளான்டிஸ், C4 தாவரங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படி என்ன பார்த்தீங்கன்னா சுகர் கேன், கரும்பு தான் இதுக்கான எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் ஒன் அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் C3 பிளான்டிஸ், இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து வீட்டு, கோதுமை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.